மாநிலைக்குள் சட்டவிரோதமான முறையில் கிராமங்களை உருவாக்கும் சீனா. மரணத்தின் விளிம்பில் ஆப்கானிஸ்தான் மக்கள், ஐநா எச்சரிக்கை. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல். கொரோனா விதியை மீறி விருந்தில் பங்கேற்பு, மன்னிப்பு கேட்ட இங்கிலாந்து பிரதமர். இந்தியாவில் கிழக்கு லடாக் எல்லையில் கடந்த 2020 ஊடுருவ முயன்ற சீன ராணுவ வீரர்களை இந்தியா படைகள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு இந்தியாவும் சீனாவும் ஆயிரக்கணக்கில் படைகளை குவித்து கண்காணிப்பு படைகளை பலப்படுத்தின. இதனால் எல்லையில் கடுமையான பதற்றம் தொடர்ந்து வருகின்றது. இதனை தடுக்கும் நடவடிக்கையாக சீன பகுதியில் உள்ள சுசுல் மோல்டோ எல்லையில் இந்தியா சீன ராணுவ அதிகாரிகள் தரப்பில் 14வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பூட்டானுக்குள் சட்டவிரோதமாக 2 கிராமங்களை சீனா கட்டமைத்து வருவது குறித்து செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. டோக்லாம் பள்ளித்தாக்கு பகுதியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் சாலைகள் கட்டுமான நடவடிக்கைகளை சீனா மேற்கொண்டு வருகின்றது. இதன் மூலம் ஒரு முழு அளவிலான கிராமத்தை அது உருவாக்கியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தலிபான்கள் ஆட்சி செய்து வரும் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலவரம் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். 20 ஆண்டுகள் கழித்து அமெரிக்க மற்றும் நேட்டோ துருப்புகள் விலகலுக்கு பிறகு தலிபான் அதிகாரத்தை கைப்பற்றிய போது ஆப்கானிஸ்தானின் உதவி சார்ந்த பொருளாதாரம் ஏற்கனவே தடுமாறிக் கொண்டிருந்தது. சர்வதேச சமூகம் ஆப்கானிஸ்தானின் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை முடக்கியது, பொருளாதார ஆதரவை நிறுத்தியது. தலிபான்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை. பொருளாதாரத்தை காப்பாற்ற பணம் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் விதிகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த அவசர சூழ்நிலையில் நிறுத்தப்பட வேண்டும். உலகின் பெரும்பாலான நிதி அமைப்பு டாலரில் செயல்படுத்துவதால் அமெரிக்காவிற்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. முக்கியமாக அமெரிக்காவில் உள்ள ஆப்கானிய வெளிநாட்டு இருப்புகளில் $7 பில்லியன்களை அமெரிக்கா முடக்கியுள்ளது. ஆப்கானிய பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை விரைவாக மீட்பது மிகவும் முக்கியமானது. ஈராக்கில் ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் அந்த நாட்டு ராணுவத்துக்கு உதவியாக அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த 2500 வீரர்கள் அங்கு முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் செயற்படும் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து 4 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈராக் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 3 ஏவுகணைகள் அமெரிக்க தூதரகத்தின் எல்லைக்குள் விழுந்ததாகவும் மற்றொரு அருகிலுள்ள குடியிருப்பு வளாகத்தில் உள்ள பள்ளியை தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஒரு சிறுமியும் ஒரு பெண்ணும் காயமடைந்துள்ளதாக ஈராக் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதில் அமெரிக்க தூதரக பகுதி சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. பாக்தாத்தின் டோரா பகுதியிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கடந்த 2020 மே மாதம் கொரோனா வைரஸ் அலை ஏற்பட்டபோது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. வரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு மக்கள் கூட்டமாக கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது அலுவலக வெளிப்பகுதியில் நடந்த மது விருந்தகத்தில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. போரிஸ் ஜான்சனை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். அவருக்கு சொந்த கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நேற்று கீழ் சபையில் போரிஸ் ஜான்சன் பேசினார். அப்போது கொரோனா விதிமுறைகள் மீறி விருந்தில் பங்கேற்றது தவறு என்று முதல்முதலாக அவர் ஒப்புக்கொண்டார். அது ஒருவேளை சம்பந்தமான நிகழ்வு என்று தான் நம்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக மனதார மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பூட்டான் எல்லைக்குள் சட்டவிரோதமான முறையில் கிராமங்களை உருவாக்கும் சீனா. மரணத்தின் விளிம்பில் ஆப்கானிஸ்தான் மக்கள், ஐநா எச்சரிக்கை. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல். கொரோனா விதியை மீறி விருந்தில் பங்கேற்பு, மன்னிப்பு கேட்ட இங்கிலாந்து பிரதமர்.